ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்றத நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ காலையிலே நாங்கள் கடகடன்னு கிளம்பிட்டோம். காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சிருப்போம், வீட்டிலேருந்து 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 36 கிலோமீட்டர் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம் ஆஃப்டர் எ லாங் டைம்க்கு அப்புறமா. ஏன்னா பைக்கில் வந்து ஒரு 28 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சென்னையில் இருக்கும்போது. ஸோ ஹைதராபாத்தில் இருக்கும்போது கூட 19 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருப்போம். இங்கே வந்து 36 எனக்கு அப்போவே வந்து இடுப்பு வலி வந்துடும் அப்படின்னு தோணுச்சு. எனிவேஸ் இப்போ வந்து பெங்களூரில் கிளைமேட் நல்லாயிருக்கு, இப்போ போனால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஜங்கிள் ட்ரையல்ஸ் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டெம்பிள் பார்த்தோம். இது ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்டில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா உடுப்பி கார்டன் சொல்லி எழுதியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக அவங்க இது தான் மேக் பண்ணதான் போல் அப்படின்னு ஃபுல்லாக அவங்க தான் ஸ்பான்சர் ஆகலன்னு ரெடிட்டெல்லாம் தெரியல. கோயில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாமங்கள்லாம் கும்பிட போயிடுவோம், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பச்சை பசேர்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்த மாதிரி கோயில் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. பெங்களூரில் நிறைய பிளேஸில் இந்த மாதிரி இருக்கலாம், பட் தூர தூரமாக இருக்கும். ஸோ போகிற வழியில் இருந்தனால சரி அப்படியே ஒரு கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஆஞ்சநேயர், ரைட் சைடில் வந்து கிருஷ்ணர் இருந்தார், லெஃப்ட் சைடில் பிள்ளையார் இருந்தார். ஸோ இவர் மூணுமே நல்லா பெருசு பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ ஆஞ்சநேயர் கீழே ஒரு ஆஞ்சநேயர் சாமி வச்சுருந்தாங்க, அதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க மூணுதுக்குமே. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து ஒரு முளைப்பாரி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு செலிப்ரேஷன் வேறு நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போகலாமா இல்லையா, ஏன்னா உடுப்பி கார்டன் போட்டதுனால அங்கே ஸ்டே பண்ணுறவங்க தான் உள்ளே போகணுமா இல்லை ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, நாங்களே ஒரு டவுட்டாக தான் போனோம். பட் உள்ளே போய் சாமி கும்பிட்டதுக்கு வந்து ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு தோணலையா, கோயிலுக்குனா அப்படியே புல்ல அரைக்கணும் அந்த மாதிரிலாம் சாமியெல்லாம் நான் கும்பிடுவேன். அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டோம் என்னென்ன இருக்குது அப்படின்றது. இந்த அனிமல்ஸ் பக்கத்தில் எல்லாத்துலேயுமே வந்து காஷ்மீகா உட்காந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அகைன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ராவலை. ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, நல்லா நேச்சராக இருந்தது, பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் வந்தோம். ஸோ இப்போ வந்து ஜங்களோட ட்ரையல்ஸ்க்கு வந்து என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரி ஆனதுக்கப்புறமா ஹெல்ப்லைனு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு, காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காஷ்மீகா இங்கேயும் வாட்டர் கடை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு தண்ணியிலலாம் விளையாண்டு. மதுரைக்கு போகிறப்போ இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் கிட்ஸ் வந்து சின்ன கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், அதுக்கப்புறமா ஜென்ஸ் மட்டும்தான். விமென்ஸ் கேர்ள்ஸ்லாம் அலவுட் கிடையாது, பெரிய பெரியவங்களுக்குலாம் அலவுட் கிடையாது. ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி ஆகணும். உண்மையிலே சாப்பாடு இந்த அளவுக்கு இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. காஷ்மீகாக்கு எந்த சாப்பாடுமே எடுத்துகிட்டு போகலையே நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எந்த பிளானுமே இல்லை, சடனாக பிளான் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே திங்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கணும். நான் ஜஸ்ட் அவள் மட்டும்தான் ஒரு டெயிலில் சின்ன பாக்ஸில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். சரி என்ன தான் சாப்பாடுன்னு பார்த்தோம்னா ஒரு சூப்பரான சாப்பாடு நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி இப்போயாச்சும் உள்ளே போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேதுவாக உள்ளே போயிட்டு இருந்தோம். ஸோ ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு பிளேஸ்க்கு போனோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணலாம். ஸோ டே பாஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா 1000, இப்போ வந்து இன்றைக்கு மதியத்துலேருந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு 250 இல்லைனா 500 வந்து எக்ஸ்டர்ன் ஆகும். நாங்கள் வந்து டே பாஸ் மாதிரி தான் எடுத்துகிட்டு போனோம், ஏன்னா அந்தளவுக்குலாம் கிடையாது, ஸ்டே பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் கிடையாது. இருக்கிறத என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நாள் போகும், எக்ஸ்ட்ரா நம்ம எந்த சார்ஜஸ் போட தேவையில்லை. அந்த டென்ட்டு வந்து எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த டென்ட் ஃப்ரீயாக இருக்கோ நாங்கள் அங்கே போய் வந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock அதாவது யாராச்சும் காலி பண்ணுவாங்க இல்லையா அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாக வந்து ஃபேமிலியாக எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபோனே இல்லாமல் யூஸ் பண்ணாமல் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, அது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப எனக்கு அதிசயமாக இருந்தது. சின்ன கை குழந்தைய வச்சுட்டு எங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே இங்கே வரலாம். ஸோ டென்ட் இருக்குது, அதே மாதிரி ஏ டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஹைட்டாக இருக்கும், கீழே ஒரு பெட்டு மேலே ஒரு பெட் இருக்கும், நல்லா ஏ மாதிரி ஹைட்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒரு நாளைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் தேவையோ இப்போ அது சேம் பார்த்துருப்பீங்க. ஒண்டர்லாலாம் கொஞ்சம் நிறையவே இருக்கும், நம்மளுக்கு டைம் பத்தாது நிறைய இது ஃபுல்ஃபில் பண்ண, பட் இங்கே வந்து நம்ம தான் போய் விளையாட போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது அவ்வளோதான். ஸோ போகணுன்னே வந்து சாமி இப்போது கைக்கில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் பயந்து பயந்தா ஃபஸ்ட்டு இறங்கினேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணிவிட்டோம் அப்புறம்னா நம்மளுக்கு பயம் போயிடும். புதுசாக ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி சேக்கிங்காக இருந்துச்சு, பட் பரவாயில்ல, ரொம்பலாம் பயப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா மேலே வந்து நம்மளுக்கு சேஃப்டி பெல்ட் மாட்டிட்டு ஒரு கொக்கி மாதிரி மாட்டினதுனால நம்மளுக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை.
பயம் வந்து அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. கொஞ்சம் ஜாலியாக வந்து அப்படியே போயிட்டோம். நான் ட்ரை பண்ணதுக்கப்புறமா ரிமைனிங் என்னென்ன வச்சுருந்தாலும் அதெல்லாம் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணிட்டாரு. ஸோ எங்களோட டீலே அதுதான். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஈஸியானது எல்லாத்துலேயும் நான் கவர் பண்ணிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் டஃப்பாக இருக்கும், இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கும், கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் தோதாக இருக்கும், பட் எனக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போகிறோம் மெயினான ஒரு இடத்துக்கு தான். மெயினாக இங்கே வந்ததுக்கு காரணம் இங்கே மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ரெசார்ட்டில் லென்த்தாக போகும். ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட வந்து இந்த ஜிப்லைன் போகுது. ஸோ இதுக்கு தான் நாங்கள் மெயினாக வந்த ஒரு ரீசனே. மற்ற ரெசார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக இருக்கும், பட் 3 டிவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நல்லா பெருசாக இருக்கும். இதுவுமே எங்களுக்கு வந்து புதுசாக ஃபஸ்ட் டைம் ரெசார்ட் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இப்போ தான் என்ஜாய் பண்ணுறோம். எல்லாருமே வந்து பெல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபேமிலி அப்படின்றனால ஃபஸ்ட்டு வந்து வர்றது அப்படியே கண்டினியூஸாக 3 பேருக்குமே எங்களுக்கு கிடச்சிருது. ஸோ காஷ்மிகா ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா கூட வந்து ஒரு தடவை ட்ராவல் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ போகிறப்ப வந்து எந்த ஒரு பயமும் இல்லை, ரொம்ப எக்ஸைட்டாக தான் அவங்க போனாங்க. போகிற பாதை தான் ரொம்ப கரடுமுரடாக இருந்துச்சு, சத்தியமாக வழியே இல்லை, ரொம்ப மண்ணாக பார்த்து ரொம்ப சேஃப்டியாக போகணும். ஸோ காஷ்மிகா ஃபஸ்ட் டைம் வருது நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் முன்னாடியே இறங்கிட்டேன். அந்த லக்கேஜோடு சேர்த்து வந்து நான் போயிட்டுருந்தேன். வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடியும், இல்லைனா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வரும். ஆனால் இறங்குறப்ப தொங்கினதுக்கப்புறம் அவர் புஷ் பண்ணி விட்டார் பாருங்கள், அப்போ தான் ஜல்லுன்னு போச்சு. அம்மா சரியான பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பயம் விட்டுருச்சு. நம்ம நார்மலாக ஊஞ்சல் உட்காந்து போகிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா காஷ்மிகா உங்கள் அப்பாவும் அப்படியே செல்ஃபிலேயே அப்படியே கலக்கிட்டு வந்து இறங்கினாங்க. உண்மையிலே வந்து காஷ்மிகாக்குமே இது புதுசாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால். ஸோ இறங்குறப்போ இந்த பக்கம் வந்து நான் வந்து வீடியோ கவர் பண்ணிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஷட்டில் கார்க் இருந்துச்சு. அங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு 4 பேர் 2 பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சைடு வேறவங்க ஆடிட்டு இருந்தாங்க, நாங்கள் இந்த சைடு வந்து நல்லா ஆடிட்டு இருந்தோம். ஒரு ஃபேமிலியாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் தான். ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக கிடைக்கும். நம்ம வந்து வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ஜங்க் ஃபுட்டு ஏதாவது அதுதான் மால் கூட்டிகிட்டு போனால் தேவையில்லாத செலவுகள் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம். கொஞ்சம் நல்லா டயர்டாகிட்டு விளையாண்டு நல்லா வேர்த்ததுக்கப்புறமா நாங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மிகா ஃபஸ்ட்டு இறங்குறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இறக்கி நல்லா அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க காலை பார்த்தீங்களா நல்லா சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கும், சைக்கிள் ஓட்டுற மாதிரி பண்ணுன்னு சொன்னாங்க அவங்க அப்பா. அவ்வளோதான், நல்லா அழகாக பண்ணிட்டாங்க. எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக, இவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, எவ்வளோ எந்த அளவுக்கு அவள் என்ஜாய் பண்ணா அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படி அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாகிட்டோம், ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு நல்ல சாப்பாடு, வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. காஷ்மிகாக்க நான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு நான் கொஞ்சமாக சிக்கன் ரைஸ் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா காஷ்மிகாவே நான் ஒரு தடவை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்லைன்லேயே அகைன் அவங்க மட்டுமே வந்து சிங்கிளாக ட்ரை பண்ணாங்க. இவளோட தான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சு, பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து இழுத்து ஆட்டி ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவள் இறங்கியே வந்தா. அது முடிஞ்சதுக்கப்புறமா ரெயின் டான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 4:00 எல்லாமே. ஸோ 4:00 வந்து நல்லா ரெயின் டான்ஸில் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். கரெக்டாக மார்னிங் 9:00 சாப்பாடு கிடச்சிச்சு, ஆஃப்டர்நூன் வந்து 1:30 லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து 4:00 to 5:30. அவ்வளோதாங்க, எங்களோட டே பேக் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ பெங்களூருக்கு வந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த ஜங்கிள் ட்ரையல்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பாய் பாய்.